இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பஃபர் ஃபிஷ் என்ற ஒரு ஃபிஷ்ஷை குறித்து நான் வாசித்தேன். இந்த பஃபர் ஃபிஷ் எப்படி இருக்குமா? ஒரு சாதாரண ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷை போன்றதா இருக்குமா? ஆனால் இதற்குள்ளாக அநேக விஷமிகு டாக்ஸின்ஸ் இருக்குமா? ஸோ என்ன செய்வாங்கன்னா, ஜப்பான் தேசத்துல இந்த பஃபர் ஃபிஷ் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஒருவேளை அந்த பஃபர் ஃபிஷ்ஷை அந்த செஃப்ஸ் சரியா கிளீன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாக்ஸின்ஸ் அந்த சாப்பிட்றவங்களுக்குள்ளாக சென்று அவர்கள் உடனடியாக மறித்து விடார்களாம். பல ஆயிரம் ஜனங்கள் அப்படி கூட மறிச்சிருக்காங்க. அதனால என்ன செஞ்சாங்களாம், அந்த அரசாங்கம் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை எப்படி கரெக்டாக கிளீன் பண்ணி அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தனியாக அந்த செஃப்ஸுக்கு ஒரு ட்ரைனிங்கே கொடுத்தாங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 29:7 நாம் பார்க்கும் பொழுது, தினந்தோறும் அபிஷேகத்தின் எண்ணெயை கொண்டு அவனை தினந்தோறும் அபிஷேகம் பண்ணுன்னு பார்க்கிறோம். My dear brothers and sisters, இந்த உலகமானது ஒரு பஃபர் ஃபிஷ்ஷை போன்றுதான். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாம் பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. எல்லா இடத்திலையும் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, டாக்ஸின்ஸா இருக்குது. அந்த உலகத்திற்குள்ளாக நாம் போகும் பொழுது நம்ம என்ன ஆயிடுவோம், இந்த பாவத்தினால் நாம் கரைப்பட்டவர்களாக, இந்த உலகத்தினால் நாம் கரைப்பட்டவர்களாக நாம் பாவத்திலே கூட மறித்துவிடும் சூழ்நிலை கூட நம்ம இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். பட் என்ன தெரியுமா போடப்பட்டிருக்கிறது இந்த யாத்ராகமம் 29:7, தினந்தோறும் அபிஷேகத்தின் எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணி என்று பார்க்கிறோம். டெய்லி அனாயிண்ட் ஹிம் வித் தி அனாயிண்டிங் ஆயில் என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய அந்த செஃப் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நம்மை இந்த உலகத்திற்குள்ளாக, பாவமான இந்த உலகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த பாவத்தை எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அவர் பரிசுத்தமாக அவர் நம்மை காத்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும். இன்றைய காலை அபிஷேகத்தினால் நீங்கள் நிரம்பினீர்களா? ஒருவேளை இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படவில்லை என்றால் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பாவமான உலகத்தில் நான் சர்வைவ் பண்ணுவதற்கு, நான் ஜீவனோடு கூட இருப்பதற்கு எனக்கு உமது அபிஷேகம் தேவை ஆண்டவரே, எனக்கு உமது அபிஷேகத்தின் வல்லமை வேண்டும் ஆண்டவரே, உமது அபிஷேகத்தின் எண்ணெயினால் என்னை நீர் கழுவி என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, பாவத்தின் ஓ அந்த கரைகள் என் சரீரத்தில் இல்லாதபடி அது இராதபடி என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, அபிஷேகத்தின் எண்ணெயினால் என்னை மூடிக்கொள்ளும் என்று இன்றைக்கு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்கள் பிழைக்க முடியும். மே த லார்ட் பிளெஸ் யூ அண்ட் மேக் யூ சர்வைவ் இன் தி சின்ஃபுல் வேர்ல்ட். இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவாராக. காட் பிளெஸ் யூ.